வணக்கம். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் ஹொசூர். ஐயாவோட அறிமுகம் வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடச்சிது. ஒரு பயங்கர இறுக்கமான ஒரு நிலையில் தான் இருந்தேன். ஸோ டக்குன்னு வந்து எனக்கு இந்த தாட்ஸ் திங்கிங்கை பற்றின ஒரு ஸ்பீச் எனக்கு கேட்ட உடனே மண்டையில் டக்குன்னு ஏதோ ஒன்று அடித்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி, எனக்கு ரொம்ப நாளாக தெளிவாகாத ஒரு கிளாரிட்டி, இல்லை இறுக்கமான இருந்த ஒரு மனநிலை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கிளியர் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஐயாவை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்து முகாம் வந்ததில்லை, பட் அது கொஞ்சம் தள்ளி அதுக்கும் ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த டைம் லக்கியாக எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் அருமைங்க சார். ஓகே, நன்றி. ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி எங்களோட ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரி நிறையா பேசுகிற கான்செப்டில் தான் போயிட்டுருப்போம். ஸோ ஐயாவோட பணியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பக்கமும் என்ன பேசுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க. இதுதாங்க ப்ராப்ளம், ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கு சொல்யூஷன் இருக்காது. சரிங்களா, இதை வந்து ரெண்டாக எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்னு பிரிப்பாங்க. ஸோ ஐயாவோட ப்ளூ பிரிண்ட்டில் கிளியராக போட்டு இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இதுதான் கரெக்டிவ் ஆக்ஷன், இதுதான் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ், போய் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டாக ஸ்ட்ராங்காக பண்ணிடுங்க அப்படின்ட்டு கிளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தெளிவான ஒரு உரை. ஸோ நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.